கொஞ்சம் புதுசாக கட்சி வந்தாங்க. அவர் கட்சி வந்து மக்கள் எல்லாத்தையும் நல்லா செய்யணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து நல்லா செய்கிறாங்க தெரியல, அவர் வந்தார்னா இப்படி இன்னும் நல்லா செய்யணும். எல்லாருக்கும் மக்களுக்கும் வந்து நாங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அவர் வரணும்னு நான் எதிர்பார்க்கணும். நீங்கள் வாய்ப்பு தருவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் தான் ஓட்டு போடுவோம். ஃபுல்லாக அவர் தான் என்ன ரீசன் ஏதாவது ரீசன்னா இப்போ இவங்க வந்து எல்லாம் செய்கிறாங்க செய்கிறாங்க நிறைய பேர் ஓட்டு வாங்குறாங்க. யாரும் எதுவும் எதிர்பார்க்குறாங்க, அவர் வந்தார்னா கொஞ்சம் மக்களை செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதை மாற்றி பார்க்கலான்னு தமிழர்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்றப்போ அது யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். அது விஜய்ன்றப்போ இன்னும் எஜுகேஷன் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுறாங்க, பப்ளிசிட்டி தாண்டி அவருக்கு அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அஸ் ஒரு தமிழராக ஒருத்தர் சிஎம்மாக வந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அவர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட் சைடில் வந்து அவர் நல்லா சப்போர்ட் இருக்குது. அதை பற்றி நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எஜுகேஷனுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. இப்போ அந்த ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ எஜுகேஷன் இதெல்லாம் வந்து இப்போ முன்னேறி வர்றது தான். அவர் இன்னும் வந்து அதை ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுறது வந்து அக்செப்டபிள் தான், அதுக்கு ஓகே தான் சொல்லுவோம். சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆ சப்போர்ட் பண்ணுவோம், ஓட்டு இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். கொல்கத்தாவில் இப்போ ஒரு நடந்தில் சீன் ஒன்று நடந்தில், ஸோ அதை பற்றி என்ன உண்மையாகவே அன்சேஃபாக ஃபீல் ஆகுது. இங்கே இப்போ நடந்து வர்றதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. யாரை நம்புறது, யார்கிட்ட பேசுறது, என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது கூட லைக் லைஃப்பில் என்ன அடுத்தது அதெல்லாம் பற்றி அவங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். தண்டனைகள் வந்து பலமாக இருந்தால் தான் வந்து மற்றவங்களுக்கு பயம் இருக்காது. ஸ்டில் சேஃப்டியே இல்லை, ஒரு கரெக்டான ஒரு ரூல்ஸ் இருக்கு. எப்போவுமே வந்து விமனே எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க விக்டிம், லைக் அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஒழுங்கான சட்டங்கள், ஒழுங்காக லைக் ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் பிரேக் பண்ணணும், ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் பிரேக் பண்ணணும் நிறையா இருக்குது. இதை பற்றி ரொம்ப பேசினாலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நைட் லைஃப்லாம் இருக்குல்ல, ஸோ நைட் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து அப்போ கூட இப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கூட நைட் லைஃப்லாம் நிறைய பேர் கேர்ள்ஸ் அவங்களாம் சுற்றுறாங்க. ஸோ அவங்களும் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா லைக் சப்போர்ட் இல்லாமலாம் இல்லை, நார்மல் சப்போர்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக நடக்கிறதுல இல்லை, அப்படிலாம் கிடையாது. வெளியே வராமல் நிறையா விஷயங்கள் கூட இருக்கலாம் இல்லையா. எங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாம், ரொம்ப இதுவாக வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க, கடை கட்டி கொடுத்துக்கிறாங்க, எவ்வளவு நல்லதெல்லாம் செய்கிறாங்க. அந்த இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. முன்னே ரொம்ப அநியாயம் நடந்தது, இப்போ அந்த அநியாயம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த அரசியல் இந்த 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 இருப்பது இப்போ இருக்கிறதே உங்களுக்கு நல்லா இருக்கு? நல்லா இருக்குது, அரசியல் நல்லா இருக்குதுன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ரோட்டில் அது பாரு காற்றுல மழையெல்லாம் கடை வச்சு கட்டுறோம், எங்களுக்காக அது பாரு கடை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யார் செய்தாங்க இவ்வளோ நாளாக? இப்போ கடை கட்டி கொடுத்துருக்காங்களே, இப்போ எல்லாருக்குமா இல்லை எப்படி இண்டிவிஜுவலுக்கும்? எங்களுக்கு எல்லாருக்கும் தான் கடை கட்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் எந்த இல்லை, போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது கடை. இந்த மழை, இந்த சேறு, இந்த காற்று, கடல், இந்த வெயில், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் பரவாயில்ல, தளபதி வந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்து செஞ்சுக்க, அவருக்கு ரொம்ப நன்றி.